புனித மரியின் ஊழியர் சபையினை நிறுவிய எழுவர், இத்தாலி நாட்டின் பிளாரன்ஸ் நகரை சேர்ந்த ஏழு இளைஞர்கள் கிபி 1231 ஆண்டு இறைபணிகளை செய்வதற்காக ஒன்று கூடி ஜபித்தார்கள். கிபி 1233 ஆகஸ்ட் 15 நாள் புனித மரியன்னை இவர்களுக்கு காட்சி அளித்து எழுவரையும் தம் ஊழியராக தேர்ந்து கொண்டார். பாலைவன பகுதியான முந்தே செனாரியோவில் கடும் தவம் செய்த இவர்கள் தங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து ஜெபித்தார்கள். கிபி 1240 ஏப்ரல் 13 நாள் முதல் இவர்கள் திருச்சபையினால் மரியின் ஊழியர்களாக அழைக்கப்பட்டார்கள். பிளாரன்ஸ் மறைமாவட்ட ஆயரால் அறுவர் குருவாகவும் ஒருவர் அருட்சகோதரராகவும் அருட்பொழிவு பெற்றனர். உலகின் பல்வேறு பகுதிகளில் மரியின் ஊழியர் சபையினை நிறுவினார்கள். கிபி 1259 ஆண்டு திருத்தந்தை 4 அலெக்சாண்டர் மரியின் ஊழியர் சபையினை ஏற்றுக்கொண்டார். கிபி 1304 ஆண்டு 11 ஆசீர்வாதப்பர் மரியின் ஊழியர் சபையினை திருச்சபையின் முழு அங்கீகாரம் பெற்ற சபையாக உயர்த்தினார். புனித மரியன்னையின் பெயரில் மறைபணிகள் செய்த எழுவரையும் திருச்சபை புனிதர்களாக உயர்த்தியது. புனித மரியின் ஊழியர் சபையினை நிறுவிய எழுவரின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் இவ்வுலகில் மறைபணிகளை செய்து வரும் துறவர சபைகளுக்காக ஜெபிப்போம்.